சொல்றீங்களா? என்ன ஒரு அழகு! ஒரு பாட்டு இருக்கே சரிதாவது, அவரம்பு அறிவு நாளா நீ போகும் பாதை. இந்த தலை, ஆவாரம்பூ தலை வந்து பெரிய வைத்தியம். சுகருக்கு புண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா, சுகருக்கு புண்ணு, அந்த புண்ணை ஆற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது. ஓ, எவ்வளோ! அதுதான் இது வந்து நிறைய பேர் தெரியும் சிலருக்கு. இது எளிமையாக இருக்கிறதுனால ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் செய்ய மாட்டாங்க. சிலருக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தா கூட செய்ய மாட்டாங்க. இங்கிலீஷ் மெடிசன்னு அது இது மெடிசனில் தான் க்யூர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆமாம், என்ன விளையாட காமிங்க, இந்த வண்டு கத்துறது ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா, கேக்குதா? அதெல்லாம் அந்த ராகத்தெல்லாம் கேட்டுதாங்க மனிதர்களே மந்திரம் கத்துக்கிட்டாங்க. எல்லா விலங்குகள் என்னென்ன பண்ணுதோ, இசை இந்த இசை எடுக்கிறது, சத்துக்கள் எந்தெந்த விலங்கு எடுக்குதோ அந்த சத்துக்கள் எடுத்து அது அதோட ஆசனத்துக்கெல்லாம் அதுதான் விலங்குகளோட ஆசனம் தான் வரும். இல்லை அது பாருங்க, அது கத்துறது இந்த வண்டு ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி இருக்கு. நிஜமா அது மந்திரம் ஓதுதான் என்னமோ கடவுளுக்கு காலையில. அதில் போட்டால் அப்புறமா செப்பரேட் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்களா? இல்லை போட்டுக்கலாம். ஆவாரம்பூ செப்பரேட்டு, கஸ்லங்கண்ணி செப்பரேட்டு, சுண்டக்காய் செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இதெல்லாம் பயங்கரமான அந்த காலத்துலேருந்து பல பல நூற்றாண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இருக்கிற மூலிகை. மூலிகை, ஆமாம். அந்த காலத்துலலாம் என்ன, எங்கே ப்ளூடோத்தி அணைங்க இருந்துச்சு, இதெல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணி ராஜா ராணிங்கெல்லாம் அழகாக இருந்தாங்க. இதையும் ஹைப்ரிட் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஹைப்ரிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட குவாலிட்டி போயிடும். ஆமாம் இல்லைங்களா?